மனுநீதி சோழன் நீதி நெறி தவறாமல் ஆட்சி செய்ததால் மக்கள் அவரை போற்றி வந்தனர். மனுநீதி சோழன் மக்களின் நலம் கருதி அவர் அரண்மனை வாசலில் பெரிய மணியை கட்டி வைத்தார். அவசரமாக மன்னனை காண வேண்டியோ அல்லது குறைகளை கூறவோ அந்த மணியை மக்கள் அடித்தால் மன்னன் நேரடியாக வந்து குறைகளை தீர்ப்பார். ஆண்டுகள் உருண்டோடின. மன்னனால் கட்டப்பட்ட மணியை யாருமே அழிக்கவில்லை. மக்களும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் மன்னனின் மகன் வீதி விலங்கன் ஊர்வலம் வருவதற்காக தேரை மிக வேகமாக ஓட்டி சென்றான். அதை கவனிக்காத இளம் பசு கன்று துள்ளி குதித்து வந்தது. வீதி விலங்கன் தேரை அந்த கன்றுக்குட்டியின் மீது ஏற்றினான். கன்றுக்குட்டி அங்கேயே இறந்தது. அப்பொழுது இறந்த கன்றை பார்த்த தாய் பசு சோகத்துடன் வேகமாக அரண்மனை வாசலில் சென்றது. அங்கு கட்டியிருந்த ஆராய்ச்சி மணியை அறிந்தது. உடனே நடந்தது என்ன என்று மக்களிடம் கேட்டான் மன்னன். ஆனால் மக்களோ எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தனர். மேலும் தாய் பசு கன்றுக்குட்டி இறந்த இடத்தை நோக்கி சென்றது. மன்னனும் மக்களும் அதன்பின் சென்றனர். மன்னன் அங்கு இருந்த நிலைமையை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். வீதி விலங்கன் தான் செய்த கொடுமைக்கு தண்டனை தாழ்ந்த தண்டே என்று கூறினார். மேலும் மன்னன் தன் கன்று எடுத்து தாய்ப்படும் துயரத்தை போல வீதி விலங்கனின் தாயும் துயரப்பட வேண்டும் என்று முடிவு செய்தார். ஆனால் மக்களோ மன்னன் மீது தவறில்லை. இறந்து போன கன்றின் மீதுதான். அந்த கன்றுதான் தெரியாமல் சக்கரத்தில் மாட்டிக்கொண்டது என்று கூறினர். தேரை ஏற்றி வீதி விலங்கனை கொல்ல யாருமே முன்வரவில்லை. ஆனால் மன்னனோ நீதி விளங்க தானே முன்வந்து தன் மகனை தேரை ஏற்றி மரண தண்டனையை வழங்கி நீதியை நிலைநிறுத்தினார். இதுவே நீதிக்கு பெயர் போன மனுநீதி சோழனின் வரலாறு ஆகும். நீதி என்பது எல்லோருக்கும் சமமே. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் பெல் பட்டன். தேங்க்யூ.